அதிகாரிகளே மற்றும் அரசு அதிகாரிகளே, நடைப்பயிற்சி சாலை போன்ற கட்டமைப்புகளை கொண்டு சுமார் 40 கோடி செங்கமேட்டில் ஒரு மருத்துவமனையை இயக்கி வருகிறது. 56 லட்சம் ரூபாயை பன்னாட்டு ரோட்டரியினுடைய அறக்கட்டளையிலிருந்து நிதியுதவி பெற்று ஒரு சிறுகடன் உதவி மையம் இயங்கி வருகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கரூர் கோட்டை சங்கத்திற்கு அமைச்சர் அவர்களை கரூர் ரோட்டரி சங்கத்திற்கு 2008 ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டு இதை எப்படி செயல்படுத்துவது என்று இதை நடைமுறைப்படுத்துவது என்று யோசிக்கும் பொழுது துவங்க இருக்கிறோம். ரோட்டரி சங்கமும் குழுமமும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுகிறோம். எப்படி செய்வது என்று எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்றுவது என்று தருமாறி கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது மார்பக புற்றுநோய். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிய தவறிவிடுவதால் அதனுடைய தாக்கம் அதிகமான பிறகு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அதிலிருந்து அவர்களால் விடுபட முடிவதில்லை. இன்றைய காலகட்டத்தில் மனித சமுதாயத்தை மிரட்டி கொண்டிருந்த அந்த புற்றுநோய் என்பது அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்ற நிலையில மருத்துவ உலகம் இன்று விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. ஆனால் அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிவதற்கு கிராமப்புறங்களில் அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதன் முதலாக நம்முடைய ரோட்டரி என்பது அந்த நிகழ்வையும் இதில் இணைத்திருக்கிறார்கள். மிக விரைவில் அதையும் செய்து கொடுப்பார்கள். அப்படி அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் கேன்சர் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு, காற்று நீர் மாசுபடுதல் காரணமாகவும், இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றத்தின் காரணமாகவும் பல்வேறு நோய்கள் வருகின்றன. ஆனால் இன்றைய மருத்துவ உலகம் அதையெல்லாம் சரி செய்கின்ற வகையில் அதுவும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி இருக்கிறது. ஏன்னா மேடையில் பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் முன்னோர்களை எடுத்துக்கொண்டோம். நாம் அதையும் நான் தான் அடிக்கடி சொல்லுவோம். நம்ம ஏர் ஓட்டுறதையும் பார்த்துருக்குறோம், டிராக்டர் ஓட்டுறதையும் பார்த்துருக்குறோம், கட்ட வண்டிலையும் போயிருக்கிறோம், ஃப்ளைட்லேயும் போகிறோம். இந்த தலைமுறை தான் இரண்டையும் பார்க்கும். ஏன்னா வருங்காலத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இன்னைக்கு மருத்துவ உலகம் போட்டி போட்டு கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறது. தேசிய அளவில் மருத்துவத்துறை என்பது முதலிடத்திலே தமிழகம் இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஓமாந்தூரார் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்தோம். பணியில் சேரக்கூடிய மருத்துவர்களுக்கு பணியாணை வழங்குகின்ற நிகழ்வு. அப்பொழுது 2 கைகளும் இழந்த ஒருவருக்கு மாற்று கைகளை பொருத்தி அவர் முதலமைச்சரிடத்திலே வந்து வணக்கம் தெரிவித்து அதை அந்த செயல்பாடோடு இருந்ததை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறார். மறுபடியும் ஒரு நிகழ்வுக்கு செல்லும் பொழுது இருதயத்தை முழுமையாக மாற்றி ஒரு அறுவை சிகிச்சை செய்திருந்தார்கள். அதெல்லாம் நடைமுறையில் இன்று சாத்தியம் என்கின்ற அளவில் நாம் விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. மருத்துவத்துறையும் முன்னேறி இருக்கிறது. தேசிய அளவில் நம்முடைய தமிழகம் என்பது முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் எல்லாம். அதை நாம் பெருமையோடு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும்.